இஸ்லாமிக் விக்கிமீடியா சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்கள் சிலருடன் உக்கால் என்னும் சந்தையை நோக்கி சென்றார்கள். இந்த நேரத்தில் சைத்தான்களுக்கும் வானுலக செய்திகளுக்கும் இடையே திரையிடப்பட்டு அச்செய்திகளை கேட்க விடாமல் சைத்தான்களை தடுக்கப்பட்டு விட்டது. வானுலக செய்திகளை ஒட்டு கேட்க சென்ற சைத்தான்கள் மீது தீப்பந்தங்கள் ஏவிவிடப்பட்டன. ஒட்டு கேட்க சென்ற அந்த சைத்தான்கள் ஒரு செய்தியும் கிடைக்காமல் தம் தலைவர்களிடம் திரும்பி வந்தன. அப்போது தலைவர்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். சைத்தான்கள் வானத்து செய்திகளுக்கும் எங்களுக்கும் இடையே திரையிடப்பட்டு விட்டது, எங்கள் மீது தீப்பந்தங்கள் ஏவிவிடப்பட்டன என்று பதிலளித்தனர். புதியதொரு நிகழ்ச்சி ஏதேனும் சம்பவித்திருக்கும், அதுவே உங்களுக்கும் வானத்து செய்திகளுக்கும் இடையே தடையாக அமைந்திருக்க வேண்டும். எனவே நீங்கள் பூமியின் கீழ்திசை மேல் திசை என நாலா பாகங்களிலும் சென்று புதிதாக சம்பவித்துவிட்ட நிகழ்ச்சி என்னவென்று ஆராயுங்கள் என்றனர். உடனே சைத்தான்கள் பூமியின் கீழ்திசை மேல் திசை எங்கும் பயணம் செய்து தங்களுக்கும் வானுலக செய்திகளுக்கும் இடையே தடுப்பாய் அமைந்த அந்த நிகழ்ச்சி என்னவென்று ஆராயலாயினர். திகாமா என்னும் மக்கா பகுதியை நோக்கி சைத்தான்கள் வந்தபோது உக்கால் சந்தையை நோக்கி சென்று கொண்டிருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நக்லா என்னும் இடத்தில் தம் தோழர்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையை முன்னின்று நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது ஓதப்பட்ட குர்ஆன் வசனங்களை அந்த சைத்தான்கள் கேட்டபோது அதை கவனமாக செவி கொடுத்து கேட்டனர். அப்போது ஷைத்தான்கள் தங்களுக்கிடையில் வானத்து செய்திகளை கேட்க முடியாமல் உங்களை தடுத்தது இதுதான் என்று கூறிவிட்டு தம் கூட்டத்தாரிடம் சென்று, எங்கள் கூட்டத்தாரே, திண்ணமாக நாங்கள் ஆச்சரியமானதொரு குர்ஆனை செவிமடுத்தோம். அது நேர்வழியை காட்டுகின்றது. எனவே நாங்கள் அதை விசுவாசித்தோம். எங்கள் இறைவனுக்கு இனி நாங்கள் ஒருபோதும் இணையாக கருத மாட்டோம் என்று கூறினர். இதையொட்டி மாண்பும் மகத்துவமும் வாய்ந்த அல்லாஹ் தன் தூதருக்கு, நபியே நீர் கூறுக என்னும் வசனங்களை இறக்கினான். சூரா 72 வசனம் 1. நிச்சயமாக ஜின்களில் சில திருக்குறானை செவிமடுத்து தம் இனத்தாரிடம் கூறினர், நிச்சயமாக நாங்கள் மிகவும் ஆச்சரியமான ஒரு குர்ஆனை கேட்டோம் என்று கூறினர் என எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டதென்று நபியே நீர் கூறுவீராக என்பது அந்த வசனமாகும்.